Hey, யார் அந்த கிளவே கார் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் தோடிக்கு ஆள் போட்டுப்பாரோ. ஆள் போட்டுக்காரா? டேய், ஏய் கார் அடிச்சிட்டு இருக்கா? அடிக்கலங்க, துடைக்கிறேன். துடைக்கறியா? ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கவியலை கிடக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்கார்றாரு, அண்ணன் முன் சீட்ல உட்கார்றாரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். கலெக்டர் ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டஸ் அந்த காலத்துல 4 லெட்டர்ஸ் டிகிரி 4 எழுத்து படிப்பு. எஸ் எஸ் எல் சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணா. எஸ் எஸ் எல் சி சொல் பெரிய படிப்பு தான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட எழுதிக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன்ட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு 1 ஈரொன்னா 2 3 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விட நான் படிக்கல. ஏ பரிசே, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ என்னவா ஐயாங்க. ஐயா எஸ் ஐயா நீங்க யாரு? நம்ம கலெக்டர் போயிருக்கான்ல அவனோட அப்பன் தான் நானு. ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே, அம்மையார் கிட்ட முருக பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. யாங்க நாயிங்க, யார் நாயிங்க? இது டிரைவர் நாயி, இது பீன் நாயி. பயந்துறாதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். ஆனா வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? ஏய் தந்துடுறேன், சட்டை விடுறேன். பரவாயில்ல. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்கூரோட ரெட்டேடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான். ஆரம்பிங்க. ஏனே இந்த கருப்பனோட லொள்ளு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார்லாம் பாத்ரூம் கோடி அலைஞ்சிருக்கானே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடி தான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல. 1 பெட்டி, 1 புட்டி, 1 குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்ல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கிளவி, ஆமா நீ எங்க எங்க வந்த? ஐயா சாமி நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சா? ஆனா அது ஆஸ்பத்திரி நினைச்சா? கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்யறாங்க. இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதானே சரியாம அழைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்க லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ எம்பி? சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி. பாருங்க ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபா பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கார ஆள் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி collector over Kayatka, I rob on Angar. Either French in a and the Ahi Abding and Allah, or I know Talibri. Adi in Nikimatana, now I come up to the collector of Rana. Conjavera, Atom, Patam, Kundata, or a Jaliana Partial. Panandairamo, Yuruta, in the park. Either to Goranje, Babusia Satia Murtia, cut up on and another Katpa. Every other in the Paddy, what I can like a Kayan to watch it. Nipona Nigaponga Carably Ama Party Ninja, you never know. And the Mauku Payan watch again. Ah, Yizaya, you were a kangaroo. Not the front of over money in a car. Manasala year. Avanda Manisha. Fight your car. Sir, Rail Matana on the collector Varla. Nala Tedipatilla, engine and the Kadesi Peterian Tediachi Varla. You pretty more punishment area and Nanakite, find the water work. Sir, collector on the car, our room are correct. Vanakkam, sir. I am Ravi Kumar Tahsildar, sorry, sir. DRDA, Ivare Vanakkam, sir, na DRO Ravishankar. I am Nanda Kumar, PRO. Dabedar, Manu Niri Solan, a pair. Manu Avanga, Nidhi Avanga. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்ட. வெறும் சோழன். ஆமா ஏதோ உன்கிட்ட 3 டீ இருக்கு நீ. ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இததான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச 4வது டீ. ஆடி. ராதா ராதா. இந்த பார். உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிரும். ஐயா Ore nota than Kurtinga, Netratri Napatina, Mectolke, Kudumatalok, put like Yama and the television. It is a lot even a Kudumatalok. Collecting it, Lanjavang and a mother Devalinida. He the way Kadesia Katum. Let the pension of Manuku Tangla Rama. I'm going to pay Kudito. Ayo, yeah, pension money get over. Kalli, yar maas money get over. And the kalli you pay them under cha. And that man could the manu actor kaya. Kalli tree and the kalli order ne goody varchura. Yeah, third guy, pang guy. Ayo, yeah, polapula yidi blunder tree. And the kalli engke pay chadi. Yeah, the kalli katta rama murga. And that wa. Kada? Amma, Anger Gila, Aya, Kalavian Kalamia, Yenavadu, one name Purila. Kanama. Now you put on butter, Velia Martadilla, Ypapatilla, India, Ayo, and Tale Sukura, vegetable energy. Aya, Aya, Indana coffee. இது பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ண கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிடறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பெற போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம். அந்த பிள்ளை நீ பேசாம இருந்தாயே என் கரச காட்ட வித்து ஆகும். உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போது இவளை கெடுக்கிறது. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும், அட போகட்ட ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? கடமையை தெய்வம் கவலையை மறுப்போம் என்னமா சொல்லாம உள்ள போன திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார். ஆமா என்ன இங்க ஒரு வரிசா? ஓஹோ இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. ஐயா கலெக்டர் இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. ஐயா எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகுன்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் இல்லடா 5 லட்சம் கூட கடந்துறாங்க. கூட்டமெல்லாம் போயிருச்சு. அம்மா சூடா ஏதாவது காஃபிக்கு போய் சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா அம்மா? அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. இந்தாப்பா தம்பி காசு வாங்க போற. என்ன பயம் ஊறுது? எதை தொட்டாலும் ஆனவள குதிரவளன்றாங்க. என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது? அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்ல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1 3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? என்ன சார் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10000 ரூபாய்க்கு பாண்டு வாங்குறீங்களே? டேய் உனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமா? உன்னெல்லாம் யார உள்ள விட்டது? எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க. இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு, நான் நல்லா சீல் வைப்பேங்க. என்னது சீல் வைப்பையா? டேய் இவன் அதிகமா பேசுறவன வெளியே தள்ளுறான். எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான். அவன் ஏதோ உளறாங்க. நீங்க கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன். ஹலோ என்னது அப்படியா? என்னங்க எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம கோரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சிட்டாராம். என்னது சீல் வச்சிட்டாங்க? ஆமாங்க. அப்பா கேட்டிங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவும் சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போறேன்னு உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க, இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்து ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய் நான் நல்லா ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வடிக்க செத்துட்டு போட்டுருக்க. ஏன்டா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காரு, சீலும் சும்மா இருந்திருக்க, கொண்டு போய் வச்சிருப்பா. அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன். ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன் போடு. அம்மா செக்ரட்டரியேட் போறதே. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டு இருப்பான். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. ஏமா இன்னும் ஏமா கண்ணை கத்திக்கிட்டு இருக்க? அதான் உங்க ஒப்பனே மந்திரி வேலையெல்லாம் போட்டிங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன், எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. குட் மார்னிங் சார். மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வாங்கம்மா. வரேன் தலைவரே. மாமா, உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. குவாரி சீல் வச்சதுல இருந்து 3 நாளா குடிச்சிட்டே இருக்காரு. இல்லனா யோகி பாரு, இதே சாக நான் ஜெரம் ஜாஸ்தி ஆத்துவேன். சம்பந்தி ஐபிஎஸ்னா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ்னா ஃபைல் பார்க்கணும். அதை விட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போறான். நீ ஒரு லேபர் மினிஸ்டர், சல்லி பசில வேலைக்கு வச்சிட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? பாப்பா, அவர் மேல போலீஸ் கீழ கை வச்சா நான் தூக்குல தொங்கிடுவா. நீ ஏமா தூக்குல தொங்கணும்? ஒரு மந்திரியோட மருமக மேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தொங்கணும். ஆமா, பத்திரிகையில போட்டோவோட நியூஸ் போட்ட. இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தொங்குறது பாரு. சார் சம்பந்தி, படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ இங்கிலீஷா தெரியாத முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாறப்பன் கடிதான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? காலைல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ இல்லையா, வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கல்ல. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரியும். ஃபைல் மட்டும் வேண்டாம். எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சார், மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எஸ்பி சார் உங்களை வர சொன்னார். குட் மார்னிங் சார். சம்பந்தி, அதை எடுத்து ராவா ஒரு அடி அடிச்சுட்டு பையில பாருங்க. அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில் ஏறும். எஸ்பி, இதுக்கு தான் உன்னை விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா? நீ கூட இருந்தமா அவன் என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான். நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த? ஐயா நான் எவ்வளவு சொல்லியும் அவரு. நீ என்ன சொல்லியிருப்பீன்னு எங்களுக்கு தெரியுமையா? கூட மட்டும் சரி சும்மா உட்காந்து தண்ணி ஏற்றிக்க. நீ ஏன் ஐபிஎஸ்சியே குலைக்கிறீங்க? வெளியில் ஐஏஎஸ் நிற்கிறது இல்லை, கூப்பிட்டு 2 கடிக்கிறீங்க. யோ எங்க அந்த கலெக்டர்? வெயிட்டிங்ல இருக்காரு சார். வர சொல்லு அவனை. வந்தானா நீங்களே பேசுங்க. சார் please come. வணக்கம் சார். வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்கார யாருன்னா தெரியுமா? அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கிய உன்னை. குவாரி தொழிலாளர்களை கொத்தடிமையா நடத்துறதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன். எது கொத்தடிமையா? என்னையா உளற நீ? 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிருச்சையா. என்னத்தை படிச்ச நீ? ஏதோ கலெக்டரா வந்தியா, ஒழுங்கு மரியாதை வேலையை பார்த்தியா, ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமை பிடிக்கிறேன் அலையிறியா என்ன நினச்சிட்டு இருக்கு நீ மனசில்? ஆ தம்பி விடுங்க 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 அந்த ஃபைல்லேருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை. ஆ நீ ஏன்னா சுத்தம் புரியாத ஆளாக இருக்கியா? நீ டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிடுவானியா? நீ ஏன்னா ஆன்டி கம்பெனி வேலை பார்க்குற? சரி உடுங்க கம்பெனி இதுக்கு போய் கோவப்பட்டு உடுச்செருப்புனா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும். காலில் போட்டு 4 மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிடும். ஓ ஐயாஸ் என்னையா பேசாம போற? இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகாலாந்து திருபுரான்னு சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன் ஜாக்கிரதை. நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கிப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா டாய் யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதில்லை இந்த தமிழ் செல்வேன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் எங்க வரல. உங்களுக்கு தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. நீ ரொம்ப பேசுற பட்டையை கிளப்பிடுவேன். இவனையெல்லாம் நாயை சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும். இத பாருங்க, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்காந்து கிழிங்க. நீங்க நீ உன் பொண்டாட்டி பேரன் குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து கிழிங்க. கப்பல் விடுங்க, கட்டுமரம் விடுங்க. நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேலிடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பாங்க. ஏயா உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரைனட் குவாரி அது என்ன விலை? 5 லட்சம் தலைவரே. அது 1 ஏக்கர். நான் கேட்கறது 50 ஏக்கர். என்ன முழிக்கிற? இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க? நான் இருக்க விட்ட தவிர வேற எதுவுமே இல்லை தலைவரே, என்ன நம்புங்க. என்ன அது? யோ தப்பு பண்ணியா? நான் வேண்டான்னு சொல்ல, ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு. ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத, புரியுதா? சரி போன போது அந்த 1 வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் போட்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு. தலைவரே இதுல கையெழுத்து போடு. எல்லா பாண்டு பேப்பர்லயும் 1 விடாம கையெழுத்து போடியா. இதுலயும் கையெழுத்து போடு. ஒரு ராஜினாமா கடிதம். தலைவா யோ எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல கையெழுத்து போடு. எஸ்.பி. சார் இது சர்ச் வாரண்ட், உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு. இது அரெஸ்ட் வாரண்ட், உன் பிள்ளையை கைது பண்றதுக்கு. என்னப்பா இதெல்லாம்? ஒன்னும் புரியலையம்மா. சேகர் தம்பி என்னப்பா இதெல்லாம்? என்னையா சொல்ற? ராஜ்குமார் பிளீஸ் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு எஸ்பியா இருக்க? வேலையை விட்டு போயிடு. கலெக்டர்னா எந்த வீட்டுக்கு நுழைஞ்சிருவானா? எங்க அப்பா மாமாவை கீழே இருக்கிறப்ப அதே மாதிரி அவன் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் கொம்ப முளைச்சிருக்க தம்பி, முளைக்கிற கொம்ப சீவுறதான் கலெக்டரோட வேலை சார். பெரிய இடம், கொஞ்சம் யோசிச்சு என்ன வேண்ட அரசு பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? தம்பி மரியாதையை வந்துரு, இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். என் மேல கை வச்சு பாரு. என்ன பாத்துறீங்க? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா டீசெண்டா கூட்டு போ. எனக்கு சட்டை பிடிச்சிட்டு போறேன். டீசன்ஸை பத்தி நீ பேசுறியா? யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சட்டை பிடிச்சிட்டு போவியா? இத பார், நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன். கேட்கல அடிச்சு சொல்லுவேன். அதான்டா தமிழ் செல்வேன். டாய் நீ ஆல்திரா மோதிக்கிட்டு இருக்க, இதுக்கு என்னைக்கா நீ பதில் சொல்லி தரணும். என்னைக்கும் இல்ல, இப்பவே சொல்றேன். யார் அந்த பொண்ணு? சார் யார் அந்த பொண்ணு? சார் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்னமோ PhD thesis. யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார் கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல வுமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. Sorry, sir. Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Hello, sir. Sir, I'm going. At last. மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ணதான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ் ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அறவையா படிச்சுட்டு கழுத்து இருக்கானுங்க. எதுக்கா ஜன்னல் முடுற? Just a minute. What are you doing? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருசமண்ல கலப்பை பிடிச்சு கேப்பக்களி தின்னு வளர்ந்தவனா? உமனேசன் எழுதுவன்னு சொன்னில்ல, ரஃபீன் சேர்த்து எழுதிக்க. CMPA வெங்கட் ஸ்பீக்கிங். சார், நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும். இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் அவனை வெளியில விடாம என்ன பண்றீங்க? முதல்ல அவனை வெளியில விடுங்கய்யா. சார், அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் பேலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார். மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த கலெக்டர்னா பெரிய கொம்பனா? நான் சொன்ன சிஎம்ஏ சொன்ன மாதிரி கொடு. என் கௌரவத்துக்கும் என் மகப்பழப்புக்கும் வேட்டு வச்சா பாருங்க. அந்த கலெக்டர் பேலுக்கு வெடி வைக்கணுமாப்ல. என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டேன். யோ கொஞ்சம் அப்படி இரு. வாயா, உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான்னு இருக்கேன். இன்னும் லொகேஷன் முடிவு பண்ணல. அசம்பிளியா அவுட் ஹவுஸா சொல்லுங்க வச்சிடறேன். பாண்டியா, ஏய் பாண்டி, பாண்டியா நம்ம கட்சிக்கார பையன். கலெக்டர் ஆபீஸ்ல தான் குப்பை ஓட்டுறேன். என்னது பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நானும் மந்திரி தான்யா. இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ். எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ். RDX உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன். ஏண்டா ஐயா, கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே அவங்க. காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைல பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடும். மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டா நாமளே தெரிஞ்சுக்கணும். அப்படியா? நம்பிக்கையில சொல்லுங்க, உங்க வண்டியிலேயே வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில. அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? இன்னொன்னு ரெக்கமெண்டேஷனா? சொல்ல ஐயா, இந்த ஃபைல் பாக்ஸ் எடுத்து கார்ல வை. ஆகட்டும் ஐயா. என்னடா வெடிச்சிச்சா? என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா? நீ வேட கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம்பு அடிக்கலையா? சம்பந்தி இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு, அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது. ஃபைலையெல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய 3 மணி வரைக்கும் ஃபைல் பாப்பார்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? டேய் சின்ன பசங்களை போங்க போங்க. விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்று போச்சு. இல்லைன்னா 4-5 பிறந்திருக்கும்ல. இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலேயே நினைக்கிறேன். நான் பாம்பு அடிக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க. அங்கதான வெடிக்கணும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி 4 பேர் செத்து போயிருவான். அந்த பாவம் நம்மள சேரும். இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும். எம்மடி சின்ன கலெக்டர்மா,